அண்ணா அவர்கள் கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் 6வது மாநில மாநாட்டினுடைய சிறப்பாளர், என்னுடைய அருமை சகோதரர், கழகத்தின் பொதுச் செயலாளர், இனமான பேராசிரியர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய சாதிக் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், எனது ஆருயிர் இளவல் நாங்கிலார் அவர்களே, மத்திய அமைச்சர் தம்பி முரசொலி மாறன் அவர்களே, எனக்கு வரக்கரமாக இடக்கரமாக திகழ்கின்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் மன்னை அவர்களே, அன்பில் அவர்களே, மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி செல்வராஜ் அவர்களே, மாநாட்டினுடைய செயலாளர்கள் தம்பி நேர் அவர்களே, தம்பி பெரியண்ணன் அவர்களே, மாநாட்டினுடைய வெற்றிக்கு உழைத்திட்ட ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாநாட்டினுடைய பிரதிநிதிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இசு தூணாக தென்னார்காடு மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கொள்கை வைரமாக ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த என்னுடைய இனிய சகோதரன், மறைந்த எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பெயரால் அமைந்துள்ள இந்த பந்தலில் நேற்றும் இன்றும் நேற்றைக்கு முன்தினமும் நாம் குழுமி முதல் நாள் அறிஞர் அண்ணா தீட்டிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தையும், நேற்றைய தினம் மணிமகுடம் நாடகத்தையும் கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமுதாய கொள்கை எந்த அடிப்படை கேள்விக்குறியிலே அமைந்திருக்கிறது என்பதை முதல் நாள் நாடகத்திலும், சமதர்ம கொள்கை எந்த அடிப்படையான கேள்வியிலே எழுகிறது என்பதை நேற்றைய மணிமகுடம் நாடகத்திலும் கண்டு, என்னுடைய ஆருயிர் நண்பர் திருச்சி மாவட்டத்தில் அன்புடன் செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஜமீன்தார் என்ற பட்டத்துக்கு உரிய ஏழை எளிய நண்பர், ஆனால் என்னாலும் கொள்கை மாறாத நண்பர் அழகுமுத்து பெயரால் அமைந்துள்ள இந்த அரங்கத்தில் நேற்றை காலை முதல் இதுவரையில் நம்முடைய இளைஞரணியின் தம்பிமார்கள், மகளிரணியின் தங்கைகள், கழகத்தினுடைய முன்னோடிகள், உடன்பிறப்புகள், தலைமை கழகத்தின் செயலாளர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், மத்திய அமைச்சர் மற்றும் நம்முடைய கழகத்தினுடைய பீரங்கி வேக சொற்பொழிவாளர்கள், புயல் வேக சொற்பொழிவாளர்கள், தென்றல் நடை சொற்பொழிவாளர்கள், நகைச்சுவை சொற்பொழிவாளர்கள், திருவிழாவிலே காணாமல் போய் திரும்ப கிடைத்த பிள்ளைகள், இவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு நடத்தினால் அது அந்த பந்தலிலே கூடுகின்ற மக்களுக்கு
ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை நடத்துகின்ற பாங்கிலே அமையும். அத்தகைய பயிற்சி முகாமாக அது வடிவெடுக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பிய போது, கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் என்னோடு தென்னார்காடு மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்து என்னுடைய பிரச்சார வண்டியிலேயே அருகமர்ந்து சிதம்பரத்திலே என்னிடத்திலே விடைபெற்றுக் கொண்டார். அன்று விடைபெற்றுக் கொண்டது மீண்டும் நாங்கள் சந்திக்க முடியாத பிரிவு, அதற்கான வினை என்று நான் கருதவில்லை. எத்தனை எதிர்ப்புக்கை, எத்தனை ஏச்சிக்கை பேச்சிக்கை, எத்தனை இன்னல்கள் இடையூறுகள், காட்டாற்று வெள்ளம் போன்ற கடுமையான தாக்குதல்கள், காண்டாமிருகத்தின் எதிர்ப்பு போன்ற மாற்றாரின் மூடுதல்கள், இவற்றையெல்லாம் முறியடித்து அந்த பகுதியிலே கழகம் வளர்த்த கண்மணிதான் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அவரை நினைவு கூறுகிறோம். இந்த பந்தலுக்கு பெயரிட்டதால் மாத்திரமல்ல, அவரிடம் நாம் கொண்ட பந்த பாசம் என்றைக்கும் குறையாது, நம் நெஞ்சத்திலே நிறைந்திருக்கக்கூடியது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில், அதை போலவே அழகமுத்து அவரை நாம் செல்லமாக ஜமீன்தார் என்று அழைப்போம் என்று சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி மாவட்டத்திலே கிடைத்த ஜமீன்தார் அவர்தான். ஆலை இல்லாத ஊருக்கு இருப்பொய்ப்பு சர்க்கரை என்பார்களே, அழைப்போ அவரை ஜமீன்தார் என்று வேடிக்கையாக அழைத்து அவருடைய அருமையான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின், ஏன் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பெற்று மகிழ்ந்தவர்கள் நாங்கள். எனவே அந்த அன்பு நண்பரின் பெயர் இந்த அரங்கத்திற்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டு பந்தலில் நுழைவதற்கு முன்பு திருச்சி நகர வீதிகளில் பல இடங்களில் தோரண வாயில்கள், மூக்காத்து நடராஜனுடைய பெயரால் தோரண வாயில், எனக்கு நினைவு மறந்து போய்விடவில்லை. அந்த காலத்தில் என்றைக்கு நான் அன்பிற்கோ லால்குடிக்கோ கூட்டம் பேச வந்தாலும் அங்கிருந்து என்னை அன்பில் மூக்காத்து நடராஜனுடைய இல்லத்திற்கு இரவு உணவு அருந்த அழைத்துச் செல்ல தவறமாட்டார். அப்படி பழகிய இந்த கழகத்தின் கொள்கை வீரன் அவனுடைய பெயரால் தோரண வாயில், பராங்குசம் இடையில் வேறெங்கோ சென்றார் என்றாலும் இறுதி வரையில் பழைய நட்பு வாராமல் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணாவுடைய லட்சியங்களை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு எங்களோடு மிக இனிமையாக பழகிய நண்பர். ஒரு காலத்தே ஊர்களின் பெயர்களை சொல்லி அந்த ஊருக்கூட திராவிட இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் மன்னார்குடி என்றால் நாராயணசாமி, அதை போல பொன்மலை என்றால் பராங்குசம் என்று சொல்லப்பட்ட அந்த நாளில் இயக்கம் வளர்த்தவர் அவர். வேறு இயக்கத்திற்கு இடையிலே சென்றார் என்றாலும் அவரால் இந்த இயக்கம் வளர்ந்தது என்ற நன்றி உணர்வோடு அவருடைய பெயரால் தோரண வாயில். நான் நேற்றைக்கு பொதுக்குழுவிலே கூட குறிப்பிட்டேன், எப்படி நமக்கு ஜமீன்தார் இல்லாவிட்டால் ஒரு ஜமீன்தாராக அழகமுத்திருந்தாரோ, அதே போல நமக்கென்று பண்ணைகள் இல்லாவிட்டாலும் நமக்கென்று ஒரு பண்ணையாக திராவிட பண்ணை, அதன் உரிமையாளர் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கு நாங்கள் திருச்சிக்கு வந்தால் தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தினுடைய விருந்தினர் மாளிகைகளே கூட உண்டு. ஆனால் அன்றைக்கு அண்ணாவுக்கும் எனக்கும் பேராசிரியருக்கும் நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் கழகத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தங்குகின்ற இடமாக இருந்த பண்ணை திராவிட பண்ணை. அறிஞர் அண்ணா அவர்களுடைய நூல்களுக்கு அழகோவியம் தீட்டி முதல் முதலாக
எங்களாலும் இப்படிப்பட்ட இயலாத நூல்களை வெளியிட முடியும் என்று அறிவுகள் விட்டு அதனை வெற்றி பெற்றவர் முத்துகிருஷ்ணன். அந்த பண்ணை முத்துகிருஷ்ணனுடைய பெயரால் ஒரு தோரண வாயில் குளித்தலையில் 1957 ஆண்டு நான் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட போது எவ்வளவோ இடர்களுக்கு மத்தியில் எத்தனையோ துன்ப துயரங்களுக்கு மத்தியில் எனக்கு உற்ற துணைவனாக இருந்து நாங்கள் உணவருந்துகின்ற இடமாக அன்றைக்கு அம்மையார் பொற்செல்வி இளமுருகவர்களுடைய இல்லம் இருந்ததெனினும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர் குளித்தலை முத்துகிருஷ்ணன். அவருடைய உடம்பில் பழும்புகள் இல்லாத இடமில்லை. எதிரிகளால் வெட்டப்பட்ட காயங்கள் அந்த குளித்தலை முத்துகிருஷ்ணன் என்று இல்லை. அவருடைய பெயரால் தோரண வாயில் MS மணி இங்கே அவருடைய மகன் அமர்ந்திருக்கிறான். பார்த்தேன், கூர்ந்து பார்க்கவில்லை. என் கண்கள் குளமாக இருந்த காரணத்தால் அன்றைக்கு திராவிட பண்ணையில் MS மணி உட்கார்ந்து கழகத்தினுடைய கணக்குகளை எழுதிக் கொண்டிருப்பார். பொடியனாக இங்கே வருவான். நேரடியாக சொல்லுவேன், மணி உன் மகன் மங்குனி வந்துவிட்டான் என்று சொல்லுவேன். அப்படி நான் கேலி செய்து மகிழ்ந்த அந்த பையன் இன்றைக்கு இருக்கிறான். ஆனால் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டிய MS மணி இந்த வட்டாரத்திலே தொழிற்சங்கத்தை வளர்த்த தோழன், என்னை உயிருக்குயிராக மதித்தவன், அந்த மணி இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த கழகத்துடைய செம்மலுக்கு அவருடைய பெயரால் தோரண வாயில் அர நடராஜன் இந்த இயக்கத்தினுடைய மூச்சு காற்றாக உப்பிலியாபுரம் பகுதியில் உலவியவன் அவனுடைய பெயரால் தோரண வாயில் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த நண்பர் துரராஜ் இந்த இயக்கத்தில் சரணமில்லாமல் சபலமில்லாமல் இறுதி வரையிலே வாழ்ந்து காட்டிய வீரன் அந்த துரராஜ் MP யின் பெயரால் தோரண வாயில் கரூர் கரிகாலன் உடல் இழைப்பிருந்தாலும் உள்ள உறுதி குலையாமல் நாளும் இந்த இயக்கத்தின் வாழ்வுக்காக பாடுபட்ட வீரன் அவருடைய பெயரால் தோரண வாயில் நீங்களெல்லாம் அந்த கரிகாலன் பெயரால் தோரண வாயில் இப்படி திருச்சி நகரத்திலும் திருச்சி மாவட்டத்திலும் தமிழகத்திலும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அன்னால் தொட்டு இறுதி நாள் வரையிலே பாடுபட்ட அந்த கழகத்தின் வீரர்களுக்கு தியாகிகளுக்கு அந்த சுயமரியாதை சுடர்களுக்கு தோரண வாயில்கள் அமைத்திருக்கிறோம், பந்தல் அமைத்திருக்கிறோம், அரகம் அமைத்திருக்கிறோம். எங்கே மன்னார்புரம் என்றாலும் அண்ணா நகர் என்று அன்பொழுகை இந்த இடத்திற்கு பெயரிட்டு அண்ணா நகரிலே அமைத்திருக்கிறோம். எல்லாரையும் இந்த பெயர்கள் எல்லாம் இந்த இடத்தை பொறுத்தவரையில் தற்காலிகமானவைதான். அண்ணா பெயர் கூட, ஆனால் நம்முடைய இதயத்தை பொறுத்தவரையில் இந்த பெயர்கள் எல்லாம் நிரந்தரமானவை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளவில்லை. அண்ணா பெயரால் அமைந்துள்ள இந்த நகரில் வீரர்கள் பெயரால் அமைந்துள்ள அரங்கு பந்தல் தோரண வாயில்களுக்கு மத்தியில் நேற்று காலை முதல் கூடிய நாம் நேற்றைக்கு முன்தினம் கண்ட ஊர்வலம் இருக்கிறது. அந்த ஊர்வலத்தை எப்படி புகழ்வது என்று எனக்கே புரியவில்லை. நேற்றும் இன்றும் பேசிய நம்முடைய தலைவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்களும் கங்கை பெருக்கெடுத்ததோ காவிரிதான் பெருகியதோ என்றெல்லாம் சொன்னார்கள். ஜெயங்கொண்டார் பாடியது போல பாடலாம் என்றால் கூட அதுவும் பாடி பாடி அழுத்து போன பாட்டுத்தான். பார் சிறுத்தவால் படை பெருத்ததோ, படை பெருத்தவால் பார் சிறுத்ததோ என்று ஜெயங்கொண்டார் பாடினார். அதுபோல இன்றைக்கு பழைய பாட்டுத்தான். எனவே பிராணிகளிடத்திலே ஓமை கடன் வாங்கி சொல்ல வேண்டுமேயானால் 1000 நாள் படைத்து ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத எழுச்சி வயமான ஊர்வலம் அந்த ஊர்வலம். அந்த ஊர்வலம்
மேடையை கடந்து சென்றபோது நான் எண்ணிக்கொண்டேன், மூன்று யானைகளிலே சேர சோழ பாண்டிய மன்னர்களைப் போல் புலியில் கயல் கொடிகளை கையில் ஏந்தியவாறு பவனி வந்த காட்சியை கண்டேன். அப்பொழுது எண்ணிக்கொண்டேன், சேரனுடைய பவனி நடைபெற்ற பொழுது நாம் பிறந்திருக்கவில்லை, சோழனுடைய உலா நடைபெற்ற பொழுது நாம் பிறந்திருக்கவில்லை, பாண்டியனுடைய ஊர்வலம் நடைபெற்ற பொழுது நாம் இருந்ததில்லை. ஆனா இன்றைக்கு திருச்சி வீரர்கள் அந்த மூன்று மன்னர்களும் படை நடத்தினால் எப்படி இருக்குமோ அந்த காட்சியை நம் முன்னால் இன்றைக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று எண்ணி நான் பூரித்து போனேன். ஊர்வலத்தில் இளைஞர் அணியினர், மாணவர் அணியினர், மகளிர் அணியினர், தொழிலாளர் அணியினர், வழக்கறிஞர் அணியினர், இலக்கிய அணியினர், இத்தனை அணியினரும் அணிவகுத்து வந்தனர். எந்த மாநாட்டு ஊர்வலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த மாநாட்டு ஊர்வலத்தில் மகளிர் அணியினர் பல்லாயிரக்கணக்கில் பணிகிறந்து வந்தனர். தொழிலாளர் அணியினரும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தனர். இதற்கெல்லாம் காரணம் எனக்கு தெரியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நானும் பேராசிரியரும் மதுரையில் நடைபெற்ற இளைஞரணி கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது நான் சொன்னேன், இருக்கின்ற அணிகளில் இளைஞரணி பெரிய அணி, மேலும் அடக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் இது இன்னும் பெரிய அணியாக இருக்கும் என்று சொன்னேன். இளைஞரணி பெரிய அணி என்று சொன்ன காரணத்தால் என்னை மட்டம் கட்ட வேண்டும் என்று அப்படியா சொன்னாய், பார் வா நாங்கள் என்ன சளைத்தவர்களா என்று காட்டுகின்ற வகையில் இளைஞரணியை மீறுகின்ற வகையிலே தொழிலாளர் அணி, அந்த அணியோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு மகளிர் அணி, அதைப் போல வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இலக்கிய அணி என்று இத்தனை அணிகளும் அன்றைக்கு கொடிபிடித்து கொள்கை முடக்கி திருச்சி நகரம் குலுங்க வந்த அந்த காட்சியில் இந்த மாநாடு முடிந்து நாங்கள் ஊர் திரும்பினாலும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எங்களுடைய தூக்கத்தை கூட கலைத்த கனவுகளில் அந்த காட்சி வந்து வந்து போகும். அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அந்த காட்சியை நீங்கள் நேற்று முன்தினம் நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள். இந்த மாநாட்டினுடைய சிறப்புகளை சொல்வதென்றால், நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன், இந்த திருச்சி நகரத்தில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. 1956 ஆண்டு நம்மை எல்லாம் ஆராய்ச்சி நம்முடைய அண்ணா இங்கே மாநில மாநாடு நடத்துகிற நேரத்திலே ஒரு வார காலம் வந்து தங்கிக் கொண்டு பந்தலுக்கு கால் நடுகின்ற அந்த பணியில் இருந்து பந்தலுக்கு ஓலை எழுகின்ற அந்த காரியம் வரையில் கவனித்துக் கொண்டு திருச்சி நகரத்து தோழர்களை எல்லாம் வேலை வாங்கிக் கொண்டிருந்த காட்சி இன்னமும் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கிறது. மறுநாள் காலையிலே மாநாடு, இரவு 11 மணிக்கு அண்ணாவுக்கு ஒரு புதிய சிந்தனை, ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், அன்பில் பராங்குசம் மணி இங்கே வாருங்கள், ராபி நீயும் வா என்று அனைவரையும் அழைத்தார். நானும் அருகிலே இருக்கிறேன். அண்ணா சொன்னார், எங்கிருந்தால் ஒரு 10 தென்னை மரங்கள் இங்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும். அன்பில் சொன்னார், தென்னை மரங்களை வெட்டக்கூடாதே அண்ணா என்று, பரவாயில்லை பனை மரங்களாவது வேண்டும் என்று. எதற்கண்ணா என்று கேட்டோம். மாநாட்டு முகப்பில் அந்த 10 பனை மரங்களை நட்டு அந்த பனை மரங்களின் உச்சியிலே லாந்தர் கம்பங்களை வைத்து, லாந்தர் விளக்குகளை வைத்து அந்த பனை மரம் முழுதும் தெரியாமல் சிவப்பு வண்ண கருப்பு வண்ண கொடிகளை ஒட்ட வேண்டும், அதை பார்த்து கழிக்க வேண்டும் என்றார். இரவோடு இரவாக அம்பிலும் மற்றவர்கள் எங்கு சென்றார்கள் எனக்கு தெரியாது. விடியற் காலையிலே பனை மரங்கள் வந்து சேர்ந்தன. இரவிலே சென்று பொருள்களை கொண்டு வருவதில் அம்பில் கட்டிக்கார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி பனை மரங்கள் வந்து சேர்ந்தன.
கண்ணாக அருகிருந்து விடிய விடிய கண்ணுவிழித்து திராவிடனார் இதற்கு எழுத எப்படி கண்ணுவிழிப்பாரோ அதை போல கண்ணுவிழித்து அந்த பனைமரங்கள் எல்லாம் விளக்குகளை பொருத்தி அது எரிகிறதா என்று பார்த்துவிட்டு தான் காலையிலே தூங்கப் போனார். அந்த மாநாட்டையும் பார்த்தோம். அதற்கு பிறகு மாநில சுயாட்சி முழக்கம் அதனை முழங்குவதற்காக நடைபெற்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலேதான், அண்ணா இல்லாத அந்த மாநாட்டிலேதான் நான் பேச முடியாமல் திணறினேன், தேம்பி தேம்பி அழுதேன். அதை சொல்லும் பொழுதே எனக்கு நான் தழுகிறது. இப்போதும் கூட அண்ணா இல்லாத அந்த மாநாட்டில் அண்ணாவுடைய கொள்கைகளை நெஞ்சிலே ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நிலைநாட்ட அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்ற அந்த முழக்கம் முழங்கப்பட்ட அந்த மாநாட்டை திறந்து வைத்தவர் மறைந்துவிட்ட என்னுடைய அருமை நண்பர் எம்ஜிஆர். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட நம்முடைய விருந்தாளி அன்றைய பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த குர்நாம் சிங். அந்த மாநாட்டிலே, அண்ணா இல்லாத அந்த மாநாட்டிலே, அன்பில் முன்னின்று அந்த மாநாட்டிலே மாநாடு நடத்திய மயக்கத்தில் அன்றைக்கு அன்பில் அவர்கள் தேன்குடத்தில் விழுந்த வண்டாக இருந்தார். அப்படிப்பட்ட இன்பத்திலே அன்றைக்கு அன்பில் கிடைத்திருந்தார். இது எனக்கும் அவருக்கும் தான் புரியும். அப்படி மாநாடு நடத்தினார். அதற்கு பிறகு மாநில மாநாடு ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நடைபெறுகிறது. நான் கடிதத்தில் எழுதுகிறேன், அன்பில் அழைக்கிறார் என்று அண்ணா அன்றைக்கு மாநில மாநாட்டிற்கு கடிதம் எழுதினார். இன்றைக்கு நான் கடிதம் எழுதும் பொழுது அன்பில் இருக்கிறார். அவர் மகன் பொய்யாமொழியும் கழகத்திலே இளைஞரணியின் தளபதிகளிலே ஒருவனாக இருக்கிறான் என்று நான் எழுதினேன். முன்பெல்லாம் நம்முடைய இயக்கத்தில் ஒருவர் மூத்தவர் ஒரு இருந்தார். அவருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு மாநில மாநாடு இங்கே நடைபெறுகிறது மிகச் சிறப்பாக. எப்படி இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை எல்லாம் பார்த்து நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், துடித்துக் கொண்டிருக்கின்றேன். பேச நான் எழவில்லை. எனக்கு அண்ணா சொன்னார் ஒருவர் ஒருமுறை கடற்கரை கூட்டத்தில், உங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது, எனக்கு பேச வரவில்லையடா தம்பி என்று அண்ணா சொன்னார். அதே போல உங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டே இந்த இரவு முழுவதும் இங்கே நின்று கொண்டிருக்கலாம் போல இருக்கிறது. சிந்தாமணி அண்ணா சிலையில் இருந்து மன்னார்குளம் வரையில் நடந்து வந்த